हेलो व्यूवर्स वेलकम टू समिक्स अडोरेबल कुक्स इनकी नम्मा पार्क्क पोरुदु क्रिस्पी ऑनियन रिंग्स सेयमुरै फर्स्ट और बाउल आइस वाटर எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் இத வந்து 1/4 இன்ச் அகலத்துல ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன் லேயர் லேயரா பிரிச்சு எடுத்துர்க்கேன் இத நான் ஏன் ஐஸ் கியூப் வாட்டர்ல போட்டுர்க்கேன்னா அப்பதான் நமக்கு ஆனியன் ஸ்டஃப்பா இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலா ரெடி பண்ற வரைக்கும் இது கோல்ட் வாட்டர் குள்ளே இருக்கட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல 3 டேபிள்ஸ்பூன் மைதா 4 டேபிள்ஸ்பூன் corn flour அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட 1 டீஸ்பூன் காரத்தூள் தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் 1 சிட்டிகை ஆப்பா சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவு வந்து திக்கா இருக்கணும் ரொம்ப தின்னா இருக்க கூடாது சோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம ஆனியன் ரிங்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஒரு குட்டி பவுல்ல நம்ம ஐஸ் கோல்ட் வாட்டர்ல முக்கி வச்சிருந்த வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தயார் பண்ண மாவையும் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நான் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் எடுத்துர்க்கேன் இங்க நான் வந்து பிரெட்டோட கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி சன்ரை பண்ணி எடுத்துர்க்கேன் அப்படி இல்லனா நம்ம ஃப்ரீசர்ல ब्रेड हार्ड आगற வரைக்கும் வச்சிட்டு நல்ல பவுடர் பண்ணிட்டா அதான் ब्रेड crumbs ஒருவேளை உங்கட்ட ब्रेड இல்லனா நீங்க ரஸ்கையும் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ண மாவுல முக்கி ब्रेड crumbsல நல்லா கோட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க இப்போ இத நம்ம வந்து ஃப்ரீசர்ல 20 minutes வைக்க போறோம் அப்பதான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது ब्रेड crumbs உதிராம இருக்கும் இப்போ 20 minutes ஆயிடுச்சு நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ இந்த ஆனியன் ரிங்ஸ் ஒவ்வொண்ணா உள்ள எண்ணெய்க்குள்ள டிராப் பண்ணி பொன்னிறமா ஆகற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ் தயார் இத நீங்களும் ரெடி பண்ணி உங்க வீட்ல இருக்க கிட்ஸ்க்கு பரிமாறுங்க இது ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்கும் கூட சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நன்றி